ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களோட பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது லெஸ் தென் டுவெண்ட்டி டேஸில் இருக்குது ஸோ அதனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நம்ம பேப்பர் இப்போ பேப்பர் ப்ரெசென்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அது அதுக்காகவே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் எல்லா சப்ஜெக்ட்டும் பேப்பர் பெர்சன்டேஜ் பார்த்திங்கனா பேப்பர் பிரசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக டென் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துக்கு வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ ஆல்ரெடி இதுக்குனால ஒரு பேப்பர் பெர்சன்டேஜ் அப்லோட் பண்ணணும் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னொரு பார்த்திங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த பேப்பர் பெர்சென்டேஜ் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஒன் மார்க் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம நம்மளுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன் டோல் அவுட் ஆஃப் டோலுங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்க உண்மையா நல்லா படிங்க புக் பேக்ஸும் சூஸ் ஃபில்அப்ஸ் மேட்ச் ட்ரூ ஆர் பால்ஸ் அதுக்கப்புறம் பிடிஏ கொஸ்டின் ப்ரியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டோல் அவுட் ஆஃப் டோலுங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் எங்கே கிடைக்கும் நம்மளோட ஜிஆர் சசஸ் இதில் பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பிளிக் கொஷ் ஆன்சர் அப்லோட் பண்ணிருக்கோ அதை நல்லா பாருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் ஏனி செவன் ஆவ் தான் கொஸ்டின் நம்பர் நமக்கு ஏதாவது ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது ஸோ இதில் சைட் எடிங் இதே மாதிரி ஒரு சைட் எடிங் போட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் நல்லாலாம் ரொம்ப 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 முக்கியமான இப்போ மியூக்கள் சைன் ஐ போய் சைனார் சொல்கிறோம் ஸோ அந்த கான்செப்ட்லாம் சரியாக எழுதுங்க அதுக்கப்புறம் ஒன் கலோரி அது முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி இதே மாதிரி சைட் ஐடிங் போட்டு எழுதுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனோட்டை பீனோட்டை போட அந்த ஸ்ட்ரக்சர் அதோட கண்டென்ட் வந்து சரியாக அதை எழுதிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் போது ஸோ அதுக்கான பார்ட்ஸ் என்ன அதுக்கான பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மென்சன் பண்ணி ஒன் போய் எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஒய் பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கன க இருக்கிறதுக்கான காரணம் நமக்கே தெரியும் ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால ரெட் சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரிசம் கம்பல்சரிசம் பொறுத்த வரைக்கும் டைரக்ட்டா அப்போது ஃபிசிக்ஸ் வந்து கேட்டுருக்காங்க ஸோ டேரெக்ட்டாக கம்பேர் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் மாட்டோம் ஃபோர் மார் கொஸ்டின் மையோபியா அண்ட் ஐஃபர் மெட்ரோபியாக்கு வந்ததுனா டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி நீங்களும் ஒரு டேப்லர் கலந்து போட்டு அந்த டிஸ்டிங்ஸ் மிட்டியும் முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதினீங்கன்னா ஃபோர் அவர் ஆஃப் ஃபோர் கடைச் சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ஒன்ஸ்டின் ஆக்டிவிட்டி அண்ட் ஆர்டிபிஷல் ரேடியாக்டி இந்த கொஸ்டின் ரொம்ப இதே மாதிரி சைட் ரீடிங் போட்டு நெக்ஸ்ட் அதை முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மார்க் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய இது டூ மார்க்கும் நெக்ஸ்ட் கம்பேரிசனில் பார்த்தா ரிவர்சல் ரியாக்ஷன் அண்ட் இரிவர்சல் ரியாக்ஷனுக்கு டூ மார்க் கம்பேரிசன் பண்ணி ஸோ இதில் செப்பரேட்டாக ஒரு ஃபோர் பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க்காக கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணி முக்கியமான பாயிண்ட் அண்டர்டைன் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரெஸ்பிரேட்டரி கொஸ்டின் கம்பேர் பண்ணுறோம் ஸோ அதுக்கான ஃபார்முலா ஆர்கியூன் போட்டு ஸோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர் அஃபெக்டிங் ஃபோட்டோஸ் இந்த ரெண்டு கம்பேர்ஷன் பண்ணி இதில் பார்த்தா ஃபோர் மார்க் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எத்தனோ பாட்னி இந்த டேர்ம் எத்தனோ பாட்னி ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் அது வந்து ஹஸ்பர்க் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ அதையும் அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கட்டு அதுக்கப்புறம் இம்பார்டன்ஸ் பாட்டி ஃபஸ்ட்டு எத்தன பாடி இந்த டேம்க்கு வந்து டூ மார்க் இம்பார்டன்ஸ் எத்தன பாட்டி டூ மார்க் ஓரம் ஃபோர் மார்க் கம்பேரிசன் நெக்ஸ்ட் சம் ரொம்ப சிம்பிளான சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பேர் பண்ணிக்கூடிய ஹோம்ல கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ல ஃபிஃப்டின் கம்பேர் பண்ணிக்கிறது இல்லை ஃபோர் மார்க் கேட்டு நெக்ஸ்ட் செவன் மார்க் கேட்டகி வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் லா கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ அது என்னன்னு ஒவ்வொரு லாவு சைட் ரீடிங் போட்டு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இதே மாதிரி அண்டர்லைன் பண்ணி எழுதுனீங்கன்னா நமக்கு செவன் அவுட் ஆஃப் வந்து பார்த்து இருந்தாங்க நெக்ஸ்ட் வந்து

தமிழ் மீடியத்துக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பொறுத்தவரைக்கும் இதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா சைட் டேட்டிங் நம்ம சொல்லியிருக்க மாதிரி சைட் டேட்டிங் போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம் நமக்கு த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அப்போ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாஸ் அந்த ஃபார்முலா யூனிட்லாம் மென்ஷன் பண்ணி எழுதும்போது போது ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு நம்ம திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது முதல்ல பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷன் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருக்கும் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா படிங்க ஷூராக நீங்கள் பப்ளிக்லேயே நல்ல மார்க் எடுக்கலாம் இப்போ நடக்கக்கூடிய தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் வந்து இந்த மெத்தடில் இந்த ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ பண்ணுங்க இதில் இந்த மெத்தடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிரசன்டேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கே ஒரு நம்பிக்கை கிடைக்கும் ஸோ நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் எப்படி பிரசென்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் மீடியம் பத்தாம் வகுப்பு அறிவியல் தமிழ் மீடியத்துக்கு எப்படி நம்ம பிரசன் பண்ணிட்டு பார்க்க போறோம் பப்ளிக்ல நிறைய பேர் கேட்கறேன் இங்கிலீஷ் மீடியம் தனியாக தமிழ் மீடியம் தனியாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுப்பா ரெண்டு மீடியத்துக்கு ஒரே கொஸ்டின் பார்த்தா ஃபஸ்ட்டு கொஸ்டின் தமிழில் கொடுத்து ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் கொடுத்து நம்ம கேட்பாங்க இது இந்த கொஸ்டின் போது தமிழ் மீடியம் ஸ்டூடென்ட்டுக்கான ஒரு ஆன்சர் தான் நெக்ஸ்ட் கம்பேர் டூ மார்க் வகைகள் டேரெக்டாகவே அதுக்கான எக்ஸாக்டாக என்னவா அது நம்ம எழுதணும் நெக்ஸ்ட் நல்லா கம்பேர் பண்ணணும் அதுல முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஸ்னல்லான்றது ஒலிக்குதல் ஒரு ஊடகத்தில் மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகொலை கோணத்தையும் சைன் மதிப்பு விலை கோணத்தையும் சைன் மதிப்பு இடையே உள்ள தகவானது அவர்கள் பொருட்களை ஒளிவில் இன்றைக்கு சமன் சொல்ல மியூ இக்குவல் டு அந்த அந்த கான்செப்ட் அதுக்கப்புறம் ஒரு கலோரின்ற கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கும் சொல்லுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடையாளம் காணல பார்த்தீங்கன்னா ஈரம் முறிஞ்சும் ஈரம் கருஞ்சி பார்த்தீங்கன்னா கரையின் சிரமங்களை செப்பரேட்டாக எழுதும் அதுக்கு டூமர் நெக்ஸ்ட் புதை வடிவ எரிப்பொருள் எரிப்பொருள் என்ன நெக்ஸ்ட் பீனோ டைப் பீனோ டைப்கான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் டேரக்டாக போடக்கூடிய சம் தான் இங்கே வந்து டயாப்டரோட கம்பேர் பண்ணக்கூடிய ஜீரோ பாயிண்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணி போடுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மார்க் கொஸ்டின் கிட்ட பார்வை தூர ஆரோக்கியம் டேரக்டான ஆன்சர் தான் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி இதே மாதிரி வந்து டேபிளர் காலம் போட்டு எழுதுங்க அதுக்கப்புறம் இயற்கை கதிரிக்கும் செயற்கை கதிரிக்கும் இது டேரக்டான கொஸ்டினா இதுக்கும் மார்க் டேரக்டாகவே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் உப்பை உப்பை இதில் வந்து வெப்பப்படுத்தும் போது மெக்னீசியம் சல்ஃபைட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெப்பப்படுத்தும் என்ன கிடைக்கும் போது நீரட்டு மெக்னீசியம் சல்ஃபைட் கிடைக்கிறதுனால அந்த கான்செப்ட்டுக்கும் மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட் ராக்கெட் ஏவுதல் தட் மீன்ஸ் ஒன் ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட் பார்த்திங்கன்னா ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஸோ அதுவுமே இதில் நம்ம இதே மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதி அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதுங்க கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும் நெக்ஸ்ட் மீல் மற்றும் மீல் நீலா வினைகள் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு மாரி தான் டைரெக்டாகவே ஆன்சர் தான் நெக்ஸ்ட் வட்டார இந்த கான்செப்ட் எழுதி அதை கண்டெடுந்தவர் அது யூஸ் பண்ணது அது முக்கியத்துவம் எழுதும் ஃபோர் மார்க் நெக்ஸ்ட் மின்தடை எண் காணல் அது டேரெக்டாக ஒரு டூ மார்க் கொஸ்டின் இருந்தால் ஃபோர் மார்க்காக இது வந்து கேட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் நிலைமம் இது வந்து மார்க் கான்செப்டில் கொடுத்துருக்கு தான் ஒவ்வொரு கான்செப்ட்டையும் சைட் ரீடிங் போட்டு இதே மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் நம்ம பேப்பர் பேப்பர் ப்ரெசென்டேஷன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ செப்பரேட்டாக போடுறோம் ஸோ இதே மாதிரி பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இந்த பர்டிகுலரான வீடியோவில் வந்து பார்த்திங்கனா டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் மற்றும் தமிழ் மீடியத்துக்கான பேப்பர் பர்சன்டேஜ் வந்து ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சயின்ஸுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா படித்து எழுதி பாருங்கள் ஹவு டு ஸ்டடி சயின்ஸு அப்படின்னும் போது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா புக்கில் நீங்கள் எந்த கையில் படித்தாலும் சில பிடிஏ கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை தரவாக படித்து எழுதிப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் சொல்கிறோம் அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் போட்டிருக்க வீடியோ நீங்கள் இதில் ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சயின்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய என்னென்னா நீங்கள் சும்மா வெறுமனே கைடு வச்சுட்டு படிச்சுட்டே இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மெமரி ஆகாது ஸோ அதுக்கு பெட்டர் டு ரைட் எழுதி பாருங்கள் ஸோ தௌ டைம்ஸ் நான் பல டைம் சொல்கிறது என்ன தௌசண்ட் டைம்ஸ் படிக்கிறத விட ஒரு டைம் படித்து எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் ஷூராக நல்ல மார்க் எடுக்கலாம் இன்னும் நமக்கு டேஸ் மொத்த டேஸே சொல்ல இன்னைக்கு டேட் வந்து செவன் ஆச்சு இன்னும் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டேஸ் இல்லை பார்த்திங்கன்னா ஓவராலே கம்பேர் பண்ணும்போது செவன்டீன் சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டேஸ் தான் இருக்குது அந்த எயிட்டீன் டேஸில் வந்து இப்போ தேர்ட் டிவிஷன் ரேட் நிறையா டிஸ்டிக்லிருக்கு தேர்ட் டிவிஷன் பப்ளிக்கான ஒரு முன்னோட்டமாக இருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக பப்ளிக் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எகைன் அண்ட் எகைன் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா இப்போ நம்ம படிச்சிருக்கு நல்லா பிரசன்ட் பண்ணிங்கன்னாலே ஸ்கோர் பண்ணிக்கலாம் ஸோ ஒன்ஸ் அக்கைண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் ஒரு வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஸ்டில்னால் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்